பிரைஸ் த லார்ட். சென்னை சமாதான திருச்சபை உங்களை கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் வாழ்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த பிடித்தால் கேளுங்கள் என்ற செய்தியின் வாயிலாக தொடர்பு கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இன்றைய தேவ செய்திக்கான தலைப்பு, மௌனமாயிருங்கள் மௌனமாயிருங்கள். இது 19வது பதிவு. பிரசங்கியின் புஸ்தகம் 3:7. பிரசங்கி 3:7. கிளிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. வாழ்க்கை என்னும் பயணத்தில் பல காலங்களை நம்ம கடந்தே ஆக வேண்டும், பல காலங்களை கடந்தே ஆக வேண்டும். இந்த பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 28 காலங்களை குறித்து பேசியிருக்கிறார் ஞானி. 28 காலங்களை குறித்து பேசியிருக்கார். நம்ம 28 காலத்தையும் நம்ம இப்போ தியானிக்க போகிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும்தான் தியானிக்க போகிறோம். அது மௌனமாக இருங்கள், மௌனமாக இருக்க வேண்டிய காலம், மௌனமாய் இருக்க வேண்டிய காலம். பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேசக்கூடாத நேரத்தில் பேசக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, சிறிய முதல் பெரிய ஒரு வரை பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சில நேரத்தில் பேசக்கூடாத இடத்துல பேசி இதுவரைக்கும் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் தன்னுடைய அலுவலகத்தில் பேசக்கூடாத இடத்துல பேசி தன்னுடைய ப்ரமோஷனை இழந்திருப்பாங்க, மேலதிகாரியுடைய தயவை இழந்திருப்பாங்க. மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மௌனமாக இருக்க கற்றுக்கொள்கிறவங்க தான் அந்த வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க பாருங்கள். சில பேர் தன்னுடைய தொழிலில் பேசக்கூடாத நேரத்தில் பேசிடுவாங்க, குடும்பத்தில் பிரச்சனையான சமயத்தில் அமைதியான சூழ்நிலையில் பேசக்கூடாத நேரத்தில் பேசிடுவாங்க, பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாத நேரத்தில் பேசுவாங்க, சில பேர் கல்லூரிகளில் வேலை செய்கிற இடத்துல. மௌனமாக இருக்கிற நேரத்தில் மௌனமாக இருந்து தான் ஆகணும், பேச வேண்டிய நேரத்தில் தான் பேசணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது. நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு. அது கத்திக்கிட்டே இருக்கும் பாருங்கள், யாராவது கல்லெடுத்து அடிச்சுடுவாங்க, இல்லை பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம பேசக்கூடாத நேரத்தில் கண்டிப்பாக பேசக்கூடாது. பாருங்கள், யோபு அவ்வளோ பேசுகிறாரு. இந்த 40வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசுனதுக்கு உடனே அவர் 40 நாளில் இதோ நான் நீஷன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக்கொள்கிறேன், என் கையினால் என் வாயை பொத்திக்கொள்கிறேன்ங்கிறார். அடுத்த 2 அதிகாரத்தில் விடுதலை கொடுத்துட்றாரு. நான் நினைக்கிறேன் முதல்ல பேசாமல் இருந்திருந்தான்னா அடுத்த அதிகாரத்திலே விடுதலை கொடுத்துருப்பாருன்னு. எப்போ வாயை பொத்திக்கொள்கிறோமோ, தேவையில்லாத சமயத்தில் பேசாமல் நம்ம சுயத்தை கட்டுப்படுத்தி இருந்துடுறோமோ, ஆண்டவர் அப்பயே நமக்கு விடுதலை கொடுத்துருவார். பாருங்கள், ஆமோஸ் 5:13 ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம், தீமையான காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தே ஆக வேண்டும், மௌனமாக இருந்தே ஆக வேண்டும். ஆபகுக் 2:20 கூட என்ன சொல்லுது, பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது, பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது. ஒரு காலம் சரியில்லை, நமக்கு இக்கட்டான நேரம்னா நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது கர்த்தரித்தம் செய்வார். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது எது காட்டுதுன்னா, யாத்திராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் அந்த பிரதான செய்தியே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பேசாமல் இருக்கணும், கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னா ஒரு தீங்கான காலம் வரும் பொழுது அது கர்த்தருடைய பொறுப்பில் விட்டுணும். வருத்தப்பட்டு பாலம் சுமக்கிறவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் சொல்கிறார் இல்லையா. எது கூப்பிட்றாரு, ஆண்டவர் நான் பார்த்துக்கிறேன் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லுவார். நான் என்னுடைய நீதி விளங்க நான் போகிறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னா அடிபட்டு தான் நம்ம திரும்ப வர முடியும். பேசாமல் இருந்துடணும். இக்கட்டான காலத்தில், மோசமான காலத்தில், பரிதவிப்பின் காலத்தில் வார்த்தையை விட்டுறக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது. பாருங்கள், கொட்டுன நெல்லும் பேசின சொல்லும் திரும்ப வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுறது அடுத்தவங்களோட எப்படி பேசுகிறோம், எப்படி பழகுறோம், அதே மாதிரி குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பெண் ஒரு ஆணோட எப்படி பேசணும், ஒரு பெண் ஆணோட எப்படி பேசணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணோட எப்படி பேசணும், வரைமுறை இருக்குது. நம்ம பாட்டுக்கு பேசக்கூடாது, நம்ம பாட்டுக்கு பேசக்கூடாது, ஞானமாக பேசணும்.
ஒரு கெட்டான சூழ்நிலை நமக்கு வருதுன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக மௌனமாக இருக்க கற்றுக்கணும். சங்கீதம் 39:9 என்ன சொல்லுது, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன். யார் இதை செஞ்சாராம், கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அப்போ நம்ம ஞானமாக நடந்துக்கணும், அந்த காலத்தில் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சங்கீதம் 53 கூட சொல்கிறாரு, நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார், நமக்கு நீதியை சரிகட்ட வருவார். அதனால் நான் என்னுடைய நீதியை நான் விளங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் பேசும் பொழுது எதிராளிகளுக்கு கோபம் வருமே தவிர நம்ம மேலே ஒரு இரக்கம் வராது. நாம் சும்மா இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஏசாயா 65:6 என்ன போட்டிருக்கு, இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன், நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். அதுவும் தன்னுடைய இளம் பிரயாரத்தில் ஒருத்தர் மௌனமாக இருக்கணும். இளம் பிரயாரத்தில் புலம்பல் அழகான வசனம் இருக்குது, 3:27-28 தன் இளம்பிரயாரத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். இளம்பிரயாரத்தில் நுகத்தை சுமப்பது, கஷ்டத்தை சுமப்பது, துயரத்தை சுமப்பது நல்லது. ஏன்னா அந்த உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ளும் பொழுது நிறைய படிப்பினை உண்டாகும். பாருங்கள், இளம் வயதிலேயே அந்த புயல்களை எப்படி அடக்கலாம், பிரச்சனைகளை எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு கற்றுக்கொள்ளும்போது நமக்கு ஒரு பக்குவம் ஏற்படும். முதிர் வயதில் அதை சாதாரணமாக சந்திக்கலாம். எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் பிரச்சனைகள் ஏற்படாது. பாருங்கள், இளம் வயதில் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் அந்த எப்படி சமாளிக்கிற திறன் குறைந்து விடுகிறதோ, முதிர் வயதில் அவங்க அடுத்தவங்களே துணையோடு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டியிருக்கும். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு வசனம் இருக்கு இல்லையா. இளம் பிரயாரத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். பாருங்கள், அது தெரிந்து கொள்ளும் பொழுது அது போக போக அவனுக்கு பழக்கமாயிரும், அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ஒரு இப்போ ஒரு 3 பேருடைய வாழ்க்கையில் அவங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையில் செய்வதறியாது நின்ற சூழ்நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, முதலாவதாக தாவீது வாழ்க்கை நம்ம பார்க்கலாம். தாவீது வாழ்க்கை 2 Samuel 16:16 பார்த்திங்கன்னா, சீமேயி அப்படின்னு ஒரு பென்யமின் கோத்திரத்தானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூமியிலே எருசலேமிலே மிகப்பெரிய ராஜாவாக இருந்த தாவீது ஒரு காலகட்டத்தில் தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே போகிறான். அப்போ அந்த பென்யமின் கோத்திரத்தான சீமேயி அவனை தூசிக்கிறான். எப்படி தூசிக்கிறான், ரத்தப்பிரியனே, பேழியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பொழியை திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் ராஜபாரியத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். பாருங்கள், ஒரு ராஜாவை ஒரு சாதாரண நபர்த்து தூஷித்து கொண்டே வருகிறான். அப்போ அவனுடைய பக்கத்தில் இருந்தப்போ போர்வீரன் அபிஷா என்ன சொல்கிறான், இவனை கொன்றவா அப்படின்னு கேட்குறான். அப்போ தாவீது சொல்கிறான், இதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். யார் சொல்கிறான், அவனுக்கு தெரியும் ராஜா, பாருங்கள் பக்குவப்பட்ட ராஜா, கர்த்தர் தன்னுடைய இளம் பிரயாரத்தில் பல சூழ்நிலைகளை சந்தித்தவன் இல்லையா, அதனால் ஒரு பக்குவமான வார்த்தைகள் வெளியே வருது. என்ன சொல்கிறான் பாருங்கள், 12 2 Samuel 16:12, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமியை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அவன் யுத்தம் செய்யல பாருங்கள், அமைதியாக போயிட்டான். ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் இது வந்து கர்த்தர் தானே அனுபவிச்சிருக்கிறாரு, பேசுனா பேசிட்டு போட்டும், நம்ம எதிர்த்து பேசக்கூடாது. பாருங்கள், அந்த சீமேயை மறுபடியும் சும்மா விடல. அப்படியும் தாவீதும் அவன் மனுஷனும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். பாருங்கள், அவன் கூடயே போகிறான், மண்ணை தூற்றுறான், கல்லை எரியிறான், ஆனாலும் தாவீது பேசாமல் இருந்தான். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார்னு பேசாமல் போயிட்டான். பாருங்கள், காலம் திரும்புது, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். தாவீது ஜெயவீரனாய் மறுபடியும் ராஜாங்கத்தை திருப்பி கொண்டவனாய் மறுபடியும் எருசலேமுக்குள்ளே வர்றான். அப்போ முத ஆளாக காலில் ஓடி வந்து விழுந்தது யார் தெரியுமா, அந்த சீமேயி தான். 2 Samuel 19:16 பார்த்தீங்கன்னா, பாகூரின் ஊரானாகிய பென்யமின் ஆகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்துனா பயங்கர வேகமாக தீவிரித்து
யூதா மனுஷருடைய கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். முதல்ல எதிர்கொண்டு என்ன பண்ணான், கல்லையும் மண்ணையும் எரிஞ்சான். இப்போ எதிர்கொண்டு வர்றான் பயத்தோட. முதல்ல ரொம்ப திமுறா பேசிட்டு வந்தான், இப்போ அப்படி பயந்து ஆவியில் நடுக்கமுற்று வர்றான். வந்து பதினெட்டாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சீமையை யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாள விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் மேல் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும், என் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. பாருங்க, காலம் மாறுது, பாருங்க, அப்போ தாவீது ஏதாவது பேசியிருந்தான், தூஷிச்சிருந்தான்னா இவ்வளோ பெரிய மேன்மை அவனுக்கு கிடைச்சிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நிலைமை என்ன, தாவீதோட நிலைமை என்ன, ராஜாங்கத்தை பறிக்கொடுத்துருக்கிறான், தன்னுடைய ஜனங்களை பறிக்கொடுத்துருக்கிறான். அதனால் அந்த பெரிய விஷயத்தை அவன் நினச்சி கொண்டு இருக்கிறான, தவிர இந்த சின்ன விஷயம் அவனுக்கு தெரியல. பாருங்கள், தூசியாக தூசிக்கிட்டும் இது கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம வாழ்க்கை என்னும் பயணத்தில் போக வேண்டிய பிரயாணங்கள் நிறைய இருக்கிறது. நிறைய தூரம், பல ஆயிரம் மைல்கள் நம்ம பிரயாணிக்க வேண்டியது இருக்குது. பல நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஒவ்வொருவரோடு சண்டை போட்டு கொடுத்துருந்தா நல்லாவே இருக்காது. அது எல்லாத்தையும் சரி 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 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக ஒத்து செய்வார். அந்த யாத்ரா புஸ்தகத்தில் செங்கடல் அவங்கள விட்டு வரும்போது செங்கடல் எழுத்து நிற்கிது, பயங்கரமாக எழுத்து நிற்கிது. அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. கர்த்தர் தான் நம்மளுக்கு, நம்மளுக்கு தெய்வ அற்புதமாக அந்த செங்கடல் பிளந்தது. சரியான சமயத்தில் சரியான வழி பிறக்கும். முதல்ல செங்கடல்லாம் பிரிந்து நிற்கலை, இவங்க வருவாங்க அதனால் வழி விட்டு நிற்போம் அப்படின்னு செங்கடல் பிரிந்தே நிற்கலை. அவங்க வரும்பொழுது தான் செங்கடல் பிரிந்ததே தவிர முதல்ல பிரிந்து நிற்கலை. எல்லாத்துக்கும் தேவன் சரியான ஆயத்தங்களை பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் தப்பிக்க முடியாத திராணியை நமக்கு வைத்திருக்கிறார், வழியையும் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அமைதியாக போவேன், அது நல்லாயிருக்கும். அமைதியாக போனால் அது நல்லாயிருக்கும், நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும், நம்ம மேலே ஒரு மதிப்பை கொண்டு வரும். நம்ம சும்மா இருக்க கற்றுக்கணும். சும்மா இருக்கிறதுனா வேலை செய்யாமல் இருக்கிறது கிடையாது, அமைதியாக இருக்கணும். தாவீது பல சமயத்தில் அமைதியாகவே இருந்திருக்கார். சவுல் துரத்தும் போது கூட, நான் என்ன செத்தனாயா, என்னது என்ன நான் ஒரு செத்தனாயி, என்னை துரத்திட்டு வர்றீங்களேன்னு சவுல்ட்ட கேட்குறாரு. ஆனால் சவுலோட பேரை மேவி போசித், அடியே என்ன ஒரு செத்த நாயின்னு திரும்பி அவன் காலிலே வந்து விழுகிறான். தாவீது என்ன சொல்கிறாரு, நான் ஒரு செத்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே துரத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. ஆனால் ஒரு காலம் மாறும் பொழுது சவுலோட சந்ததியான மேவி போசித் தாவீதோட காலில் வந்து விழுகிறான் அப்படின்னு, உமது அடியேன் ஒரு செத்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ஒருத்தரை இகழும் பொழுது, நல்லா கவனிக்கணும், நாம் ஒருத்தரை இகழும் பொழுது அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்படும். என் கண்ணீரை உமது துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் நாம் ஒருத்தரை தப்பாக பேசும் பொழுது அதே வார்த்தை நமக்கு பல மடங்காக திருப்பி வரும். நமக்கு வரலைனாலும் நம்மளுடைய சந்ததிக்கு அது வந்தே தீரும். வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். சாமுவேல் அபிஷேகம் பண்ண போகப்போ கூட மறந்து போயிட்டாங்க தாவீதை. எல்லா புத்திரரையும் ஈசாவை கூப்பிட்றாரு, ஆனால் தாவீதை கூப்பிடலை பாருங்கள். ஆனாலும் தாவீதுக்கு இந்த விஷயம் தெரியாது, தாவீதுக்கு இந்த விஷயம் அபிஷேகம் நடக்கிறதும் விஷயம் தெரியாது. ஆனாலும் நம்ம மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், ஒருவனையும் ஒருபோதும் கர்த்தர் மறந்து விடவே மாட்டார். ஏன்னா அவர் தானே படைத்தார், அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால் நம்மளை எப்பவும் கர்த்தர் மறந்துட்டாரோன்னு நினைக்கக்கூடாது. காலத்தில் பதில் செய்வார் நம்மளுடைய ஆண்டவர். பாருங்கள், அபிஷேகம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறது. தாவீதை மறந்து போனான் தகப்பன், ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். தாய் தன் பிள்ளைகளை மறந்து போகலான்னு வசனம் இருக்குது, ஆனால் நம்மளை உருவாக்குனவர் நம்மளை மறக்கவே மாட்டார். தாவீதை அழைத்து வர செய்தார். அவன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சாமுவேலே சொல்லிட்டார். அவன் வந்தவொடனே அவன் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றிட்டார். ஆண்டவர் நம்ம பேசாமல் இருக்கும்பொழுது காரியத்தை ஜெயமாக நமக்காக நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம சும்மா இருக்க கற்றுக்கணும். ஆண்டவர் தான் நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம நீதி விளங்க நாமளும் பேசணும்னு சொல்லிட்டு பேசி மாட்டிக்கக்கூடாது. நம்ம அமைதியாக இருந்தால் போதும், அமைதியாக இருந்தாலே போதும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எலியேசர். எலியேசர் ஈசாக்காக பெண் பார்க்க பல ஆயிரம் மைல் தூரமாக நடந்து அந்த ஒட்டகத்தில் வராரு. ஒட்டகத்தில் வந்தவுடனே பல ஆயிரம் மைல் நடந்து வராரு. அப்போ இறங்கினவுடனே
அந்த எலியேசர் ஒரு பெண் எதிர்பட்ட ஒரு பெண்கிட்ட கேட்குறான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். எவ்வளோ கேட்குறார்? கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அப்போது அந்த பெண் சொல்கிறா, பாருங்க, நான் உனக்கும் தண்ணி கொடுப்பேன், ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற. ஒட்டகம் எவ்வளோ தண்ணி கொடுக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நிறைய குடிக்கும் தெரியும், பாருங்கள், கொடுத்த பின் உங்களுடைய ஒட்டங்களுக்கும் குடித்து தீர மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாக தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 24:21 அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். எப்படி இருந்தானா? மௌனமாய் இருந்தான். ஒட்டங்கள் குடித்து தீர்த்த பின்பு அந்த மனிதன் அரைச்சேக்கல் எடையுள்ள பொற்காதனியும், அரைச்சேக்கல் அப்படிங்கிறது பாருங்கள் 6 கிராம் கிட்ட வரும், காது கொடுத்துட்டு அந்த தோடு கம்ம கொடுத்துட்டு தோடு கொடுத்துட்டு அப்புறம் வளையல் கொடுக்குறான் பாருங்கள், 7.5 பவுனுக்கு வளையல் கொடுக்குறான். அவன் மௌனமாக இருந்த காலத்தில் யார் இந்த பெண்ணாக இருக்கும்னு யோசிக்கிறான். அவன் தேடி வந்த பெண்ணே அவன் முன்னாடி கர்த்தர் நிப்பாட்டுறாரு. மௌனமாக இருந்து யோசிக்கணும், தண்ணி மோந்தி கொடுத்தோடனே இந்த பெண்ணாக இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கல, மௌனமாக இருக்கிறான். கர்த்தர் வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ அப்படின்னு மௌனமாக இருக்கிறான். அப்பொழுது அந்த மனிதன் தலையை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நம்ம மௌனமாக இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார், மௌனமாக இல்லை அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார். பாருங்கள், ஒரு முக்கியமான காலகட்டத்தில், 3வது சம்பவத்தை சொல்கிறேன், முக்கியமான காலகட்டத்தில் இந்த எசேக்கியா ராஜா எப்படி நடந்து கொண்டான் அதை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி வேதம் இவ்வாறாக சொல்கிறது. எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்கள், நான் இஸ்ரவேல் மேலே அந்த தேவனாகிய கர்த்தன் மேலே வச்ச நம்பிக்கையில் எசேக்கியா மாதிரி யாரும் கர்த்தன் மேலே நம்பிக்கை வைக்கலையா? அதுக்கு முன்னாடியும் வைக்கலையா, அதுக்கு பின்னாடியும் வைக்கலையா? அவ்வளவாக எசேக்கியா கர்த்தன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தான். அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தில் கடைபிடிக்கிறதுல, நியாயப்பிரமாணத்தில் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி செய்ய மனதை சாய்த்தான். அந்த யோசியா ராஜா பற்றி போட்டிருக்கும். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடு, தன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன்பு இருந்ததில்லை, அவனுக்கு பின்பு எழுமினதும் இல்லை. அப்போ நம்பிக்கையில் எசேக்கியாமால் ஒரு ராஜா இல்லை, நியாயப்பிரமாணத்தில் கடைபிடிக்கிறதுல யோசியா போல ஒரு ராஜா இல்லை. அவனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை உனக்கு தந்தன், இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படிங்கிறார். இப்போ நம்ம எசேக்கியா பற்றி பார்க்குறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்ததில் மிகப்பெரிய ஒரு மனிதர். பாருங்கள், அந்த அசிரியா உலகத்தோட பெரிய சாம்ராஜ்யமாக இருக்க பொழுது, அசிரியாவுடைய ராஜாதி ராஜாவாக எண்ணப்பட்ட சனகரிப் இஸ்ரேல் தேசத்தை பிடிச்சிட்டான். அதுக்கடுத்து யூதா தேசத்தில் இந்த எசேக்கியா ராஜா அரசாண்டுகிட்டு இருக்கார். எசேக்கியா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்ததில் மிக முக்கியமான ஒரு நபர். அவர் தன்னுடைய 25வது வயதில் யூதாவுக்கு ராஜாவாகிறாரு. இவர் இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது இவருக்குடைய வயது 39. அந்த 18:19 பார்த்தீங்கன்னா தெரியும், 18:13 யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவின் 14வது வருஷத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ அந்த எசேக்கியாவுக்கு வயது 39. மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமான அசிரிய சாம்ராஜ்யம் யூதாவின் மேல் படையெடுத்து வருது. என்ன சொல்கிறாங்க, நீ என்னிடம் அடிபணிந்து விடு, அதற்காக நீ என்ன பண்ணணும், எனக்கு 300 தாளந்து வெள்ளியையும் 30 தாளந்தையும் பொன்னையும் சுமத்தினான். பாருங்கள், ஒரு தாளந்துனா 34.5 கிலோ. எவ்வளோ வெள்ளி சுமத்தினானா, 10,350 கிலோ வெள்ளி. எவ்வளவு? 10,350 கிலோ வெள்ளி கொடுக்கணும். அடுத்து அதுவும் இல்லாமல் 1,035 கிலோ தங்கம் கொடுக்கணும். அது எங்கே போவான் பாருங்கள், தேவாலயத்தில் உள்ள, ரொம்ப மனதில் உருக்கமான ஒரு சம்பவம், தேவாலயத்தில் உள்ள
அந்த கதவுகள் உள்ள பொன் தகடுகள்லாம் எடுத்து கொடுத்தானான். பதினஞ்சாம் வசனம் இவ்வாறாக சொல்லுது, ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தின் ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கலற்றி அவர்களுக்கு அவைகளை அசிரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் வந்து பத்தில் பாருங்கள், அந்த அசிரியா ராஜாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறான். 1000 கிலோவுக்கு 1035 கிலோ தங்கம் கொடுத்துருக்குறான், 10350 கிலோ வெள்ளி கொடுத்துருக்குறான். பத்தில் படையெடுத்து தன்னுடைய சேனாதிபதிகளை, தன்னுடைய மந்திரிகளை, முக்கியமான நபர்களை அனுப்புகிறான் பாருங்கள். அந்த நாட்டுக்கு எதிராக கொத்தளம் போடுறான், நாட்டுக்கு எதிராக கொத்தளம் போடுறான். அந்த நாட்டு மக்கள் முன்பாகவே, யூத நாட்டு மக்கள் முன்பாகவே யூத நாட்டு ராஜாவை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான், ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். ஆனாலும் ராஜா வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருந்தார், யாரும் வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு, அந்த 18:20 ராப்சகை அவளை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீங்கள் நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அவங்க கர்த்தரை நம்பியிருக்கிறாங்க, அதான் கேட்குறான். அவர் திமுறாக கேட்குறான், ஒரு திமிர்ப்பு ஆணவ பேச்சு வெளிப்படுது. நீங்கள் நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? பாருங்கள், இந்த அசிரியா எல்லா தேசத்தையும் ஜெயிச்சுட்டு வருது. 33-34 அந்த ரப்சகை சொல்கிறான், ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைகளுக்கு தப்பிப்பித்ததுண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பார்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தார் யார் என்று சொன்னான். பாருங்கள், எல்லா தேசத்தோட தெய்வங்களும் தனக்கு முன்பாக மண்டி விட்டுவிட்டது அப்படிங்கிறார். தேவனையே பழித்து சொல்கிறான் பாருங்கள். ஆனாலும் ராஜா ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியிருக்கிறார், ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு போய், இந்த வார்த்தையெல்லாம் எல்கியாவின் குமாரனாக எலியாம் அப்படின்னு கேட்டுட்டு போய் ராஜாட்ட எசேக்கியாட்ட சொல்கிறான். எசேக்கியா ஒன்றுமே செய்யலை பாருங்கள். அவன் தன்னுடைய இருதயத்தில் நொறுங்குண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நேராக எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்துக்கு போயிட்டான். இது ஏசியா தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கப்படுது. ஏசியா தீர்க்கதரிசி திடன்னு சொல்கிறார், நீ பயப்படாத, கலங்காத, அவன் தேசத்திலே அவனே பட்டயத்தில் கொன்றுவேன் அப்படிங்கிறார் ஏசேக்கியா. அந்த எசேக்கியா ராஜா அப்போ சும்மா இருக்கல, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். செனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் அப்படின்னு தன்னுடைய புலம்பலை யாருக்கு முன்னாடி வைக்கிறான்? மனுஷருக்கு முன்பாக வைக்காமல் தேவனுக்கு முன்பாகவே வைக்கிறான், வார்த்தைகளை அந்த பதட்டமான சூழ்நிலையிலும் வார்த்தைகளை வைக்கிறான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். 49 சொன்னோம்மா, 2 அதிகாரம் 2 ராஜாக்கள் 19:49 என்ன சொல்கிறான் பாருங்கள். 19 இப்பொழுதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்போ பாருங்கள், எசேக்கியா மூலம் வார்த்தை திரும்ப வருது. அவன் வந்த வழியே போயிடுவான் அப்படின்னு வார்த்தைகள் திரும்ப வருது. தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது தேவ சமூகத்திலிருந்தே, தேவ மனிதனிலிருந்தே பதில் வரும். யார் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கர்த்தருடைய சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யுமா பாருங்கள். அன்னைக்கு ராத்திரி அந்த அசிரிய போர் வீரர்கள்லாம் லட்ச லட்சமாக குமிஞ்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 19:35 அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில்
லட்சத்தி 80,000 பேரை சங்கதித்தான். லட்சத்தி 80,000 பேர் பாருங்க, நம்ம அசால்ட்டாக வாசிச்சிடும் லட்சத்தி 80,000 பேருன்னு. எடுத்துக்கலாம் 100, 200, 300, அப்படியே பார்த்தீங்கன்னா 1,000, அப்படியே 2,000, 3,000 பேரை கொள்கிறான், 4,000 பேரை கொள்கிறான், 5,000 பேரை கொள்கிறான், 6,000 பேர், 7,000 பேர், அப்படி 10,000 பேரை கொள்கிறான் பாருங்கள். 10,000 பேரை 10 முறை கொள்கிறான், 100,000 பேரை கொள்கிறான், அப்புறம் ஒரு 10,000 பேரை கொள்கிறான், அப்படியே கொள்கிறான் பாருங்கள். 180,000 பேரை கொள்கிறான். 100,000 யார்? கர்த்தர் வரல, கர்த்தர் தன்னுடைய தூதனை தான் அனுப்பி வச்சுட்ருக்கார். கர்த்தர் தன்னுடைய தூதனைத்தான், ஒரு தூதனைத்தான் அனுப்பிச்சு விட்ருக்கிறாரு. அவங்க கூட மிகாவேல் தூதன் கூட கிடையாது, கர்த்தருடைய ஒரு சாதாரண தூதனை அனுப்பிச்சு விட்ருக்கிறார். அவன் 180,000 பேரை கொள்கிறான். அவன் பேசின பேச்சு என்ன பேச்சு பேசுனான் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக? அப்போ அவன் இசைக்கியா எதுவுமே செய்யலை, மௌனமாக இருந்தான். இசைக்கியா எதுவுமே செய்யலை, மௌனமாக இருந்தான். மௌனமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணை செய்வார். ஏன்னா நம்ம யாரை நம்பியிருக்கிறோம்? ஒரு மனுஷனை நம்பியிருக்கும்போதே, ஒரு நல்ல மனுஷனை நம்பியிருக்கும்போதே அவன் நமக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்படுவார். ஆனால் இவன் தேவாதி தேவனை நம்பியிருக்கான், தேவாதி தேவனை நம்பியிருக்கான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அசியராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்ப போய் நினிவேயில் இருந்து விட்டான். அப்புறம் பாருங்கள், அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகியின் கோவிலிலே பணிந்து கொள்ளும் பொழுது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பட்டயத்தினாலே வெற்றி போட்டார்கள். இவனுடைய தேவாலயத்தில், எசேக்கியா ராஜா இவனுடைய தேவாலயத்தில் போய் பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் பதில் செஞ்சார். ஆனால் எதிரி அவனுடைய தேவாலயத்தில் போய் பணிந்து கொள்ளும்போது அவன் மரணம் வந்துச்சு, அவனுக்கு மரணம் வந்துச்சு. கர்த்தர் இவ்வாறாக நம்மளை தப்பு வைக்க வல்லவராக இருந்தார். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சரி, சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சிடணும். நாம் மௌனமாக இருக்கணும். மௌனமாக இருக்கிற ஒரு காலம் உண்டு. தேவையில்லாத நேரத்தில் பேசி நம்ம பிரச்சனையில் விழுந்து விடக்கூடாது. நம்ம பேசாமலே ஜெயிக்க பார்க்கணும், நம்ம பேசாமலே ஜெயிக்க பார்க்கணும். பாருங்கள், இந்த எரிகோ மதில், இந்த எரிகோ மதில் யோசுவா, நீங்கள் அந்த முதல்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தா, நீங்கள் முதல்ல அந்த எரியோ கோட்டையை சுற்றி வாங்க அப்படிங்க. முதல் தடவையே அந்த ஜனங்கள் எல்லாம் எரியோ கோட்டையை சுற்றி வரும்போது அந்த ராஜா பார்த்துருப்பாரு, போச்சு இன்னைக்கு முதல் நாளே சண்டைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு. சுற்றிட்டு அவங்க பேசாமல் போயிட்டாங்க, ராஜா குழம்பிட்டார். எரியோ ராஜா ரெண்டாவது நாளும் சுற்றுறாங்க, அப்படி பார்த்துட்டு என்னடா அவங்க சுற்றுறாங்க ரெண்டாவது நாள், இன்றைக்கும் நம்ம போருக்கு ஆயத்தமாக இருப்போம், ரெண்டாவது நாளும் போயிருக்கு ஆயத்தமாக இருந்திருப்பாங்க, மூணாவது நாளும் சுற்றுறாங்க, மூணாவது நாளும் போருக்கு ஆயத்தமாக இருந்திருப்பாங்க. இப்படியே 4, 5 நாள்னா இவருக்கு ஒன்றும் புரியல எதிர்நாட்டு ராஜாவுக்கு. 6 நாள் இப்படியே இருக்குது. சரி, இன்றைக்கும் சுற்றி போயிடுவாங்கன்னு பார்த்தாங்க. அடுத்து 7வது நாள், 7வது நாள் இன்றைக்கும் சுற்றி போயிடுவாங்கன்னு பார்க்கும்போது அன்னைக்கு கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு, கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆர்ப்பரிக்கமும் கடைசி நேரம் நம்ம துதியில் இருக்கிறோம். நம்ம போய் எழுத்து எழுத்து பேசக்கூடாது. நாம் நம்முடைய வீட்டுக்கு போய் அறையை பூட்டி கொண்டு கர்த்தரை துதிக்கணும். துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், ஈசாக்கு கிணறு தோன்றாரு. தோன்ற கிணறுலாம் எனக்குன்னு அந்த அபிமேலேக்கு வாங்கிட்டான். அடுத்து அவனே திரும்பி வர்றான். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஈசாக்கு எதுவுமே பேசலை, ஈசாக்கு எதுவுமே பேசலை பாருங்கள். அவன் எதிராளியே சொல்கிறாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளோட அவங்க பேசவே பயப்படுவாங்க. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பிறர் தெரிந்து கொள்ளும்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய பேச்சில், செயலில், சிந்தனையில், ஒழுக்கத்தில் கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். பாருங்கள், இந்த மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசுகிறாங்க. அப்போ வந்து மோசை எதிர்பேசவே கிடையாது, எதிர்பேசவே கிடையாது. ஆனால் கர்த்தர் பேசுகிறார், என்னுடைய தாசனுக்கு நீ விரோதமாக எப்படி பேசலாம்? மோசை இங்கே எதிர்பேசினார்னு என்ன மதத்தில் போடலை பாருங்கள். கர்த்தரே பேசுகிறார். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நாம் பேசினால் கர்த்தரே பேசுவார். அதனால் நம்ம தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எப்பொழுதுமே வாயை திறக்காமல் இருக்கணும். யோபு மாதிரி சூனியமேல் ஸ்ரீ, அவள் ஏதாவது கேட்டாளா குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாளா? ஒன்றுமே கேட்கல. தேவன் பார்த்தார், தேவன் பார்த்தார். அந்த எலிசாவுடைய உதவியால் மூலயமாக இவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவள் பேசலை, ஆனாலும் கொடுத்தார். ஆனாலும்
கொடுத்தார். பாருங்க சகரியா, கடைசியாக சகரியா பார்த்து முடிக்கலாம். சகரியா வயதான ஒரு நபர், ஆசாரியனாக இருந்தவர். இந்த ஆசாரிய ஊழியம் எல்லாத்தையும் கிடைக்காது, சந்ததி சந்ததியாக வரும். இவனுடைய சந்ததி இவனோட முடிய போகுது பாருங்க. இந்த சகரியாவுடைய சந்ததி, இந்த எலிசபெத்தோட கணவர் சகரியாவோட சந்ததி இவனோட முடிய போகுது. ஏன்னா இவனுக்கு குழந்தை இல்லை இல்லையா, குழந்தை இல்லைன்னா அது யாருக்கும் கிடைக்காத ஊழியம். கடைசியாக இவர் பேருக்கு சீட்டு விழுவது, தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு, முத முதல்ல போகிறாரு. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது கேப்ரியல் தூதன் வலது பக்கமாக வந்து நிற்கிறாரு. பாருங்கள், வலது பக்கமாக வந்து நிற்கிறார், உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற. பாருங்கள் சகரியா அப்படின்னா கர்த்தர் தமது நினைவில் வைத்திருக்கிறார். அவங்க வந்து சிறு வயதில் வேண்டியிருப்பாங்க குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ காலமான பொழுதும் கர்த்தர் அவங்களுக்கு குழந்தையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அமைதியாக இருந்தான் பாருங்கள் சகரியா, கடைசியில் குழந்தையை கொடுத்தாரு. நம்ம வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 4:24, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருக்கும் பொழுது நம்ம ஜெயம் கொள்ளலாம். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று என்னப்படுவான் போட்டிருக்கு இல்லையா. சங்கீதம் 141:3 என்ன சொல்லுது? கர்த்தாவே என் வாய்க்கு காவலையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம சுயபலத்தால் எதுவும் முடியாது. ஆண்டவரிடம் நம்முடைய சரீரத்தை ஒப்படைத்து விட வேண்டும். ஆண்டவர் தங்கி வாசமாக இருக்கிற ஆலயம் அல்லவா இது. அதனால் நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய ஆலயத்தை கட்டுப்படுத்துகிறவராக தேவனே இருப்பார். எரேமியா 2:23 என்ன சொல்லுது? தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த காட்டில் இருக்கிறது இந்த பெண் ஒட்டகம் பாருங்கள். காட்டில் இருக்கும்பொழுது அதனுடைய நியமங்கள் என்னன்னு தெரியாது. காட்டில் இருக்கிறாப்பிலே நம்ம நாட்டில் இருக்க முடியாது இல்லையா. நம்ம வீட்டில் இருக்கிறாப்பிலே சமுதாயத்தில் இருக்க முடியாது இல்லையா. வீட்டில் ஒரு மாதிரி நடந்துக்கணும், சமுதாயத்தில் போனால் குறிப்பிட்ட ஒழுக்கத்தோடு நம்ம நடந்துக்கணும். தாறுமாறாக நம்ம ஜீவனம் பண்ணக்கூடாது. ஒரே நிமிஷத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளின் மூலியமாக நம்மளுடைய மதிப்பெண் வெளிவந்து விடும். ஆண்டவர் நம்மளை வந்து மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு மேன்மையாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். மற்ற உலக ஜனத்தாருக்கு முன்னாடி தம்முடைய ஜனத்தை மேன்மையாக வைக்கணும், ராஜாவாக வைக்கணும், அதிகாரியாக வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. மகாப்பிரபுவாக நம்மளுடைய ஜனத்தை வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒன்று பேதுரு 3:4 அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய. நம்ம எப்பொழுதுமே தன்னுடைய நம்மளுடைய இருதயத்தில் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நமக்கு இருக்கணும். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நமக்குள்ளே இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவோம், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பேசக்கூடாது. ஒரு நீர் ஊற்றிலிருந்து நல்ல தண்ணியும் வராது, கெட்ட தண்ணியும் வராது. வந்தால் நல்ல தண்ணி தான் வரும், இல்லைன்னா கெட்ட தண்ணி தான் வரும். நம்ம வார்த்தையிலேருந்து வருகிற அந்த வாக்கியங்கள்லாம் நல்லது நீர் நிறைந்ததாக இருக்க வேண்டும். யோசேப்பை அந்த பானபாத்திரக்காரன் மறந்த பொழுதும், யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு சிறையிலே உதவி செய்தான். அப்போ காலம் வரும்போது என்னை ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்போது மறந்துட்டான். அதுக்காக யோசேப்பு ஒன்றும் வருத்தப்படலை பாருங்கள். ஆண்டவரே ராஜா முன்னாடி போய் யோசேப்பை நிப்பாட்டுறார். நம்ம அமைதியாக இருந்தால் போதும், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் வந்து மனுஷன் பேரில் பற்றுதலாக இருப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். யாரும் நம்மளை மறந்துட்டாங்க, நம்மளை என்னலை, நம்மளை கூப்பிடலை அப்படின்னு நினைக்க வேணாம். கர்த்தர் உங்களை கூப்பிடுவார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார், கர்த்தரே சகலமும் உங்களுக்காக இருப்பார். நம்ம மனுஷனை நம்பி ஜீவிக்கலை, கர்த்தரை நம்பியே ஜீவிக்கிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனையான சூழ்நிலையான காலமாக இருந்தாலும் சரி, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16000 பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது. நான் பேசாமல் இருப்போம், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கார். ஏன்னா அவருடைய செட்டையின் கீழே தான் நம்ம இருக்கிறோம். உலகத்துடைய பெரிய சாம்ராஜ்யமான அசிரிய சாம்ராஜ்யமே வந்து தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக வந்து நின்றது. அவன் எங்கே என்ன போனான்? நேராக இசைக்கிய ராஜா கர்த்தரிடத்து தான் போனான். கர்த்தரிடத்தில் போனான், முறையிட்டான், ஜெயித்தான். நாமளும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் யார்கிட்டையும் போக வேணாம். யார்கிட்டையும் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகளை சரியில்லை, என் சொந்தக்காரங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய சபையில் நண்பர்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்கள பற்றி மதிப்பு கம்மியாகத்தான் செய்யுமே தேவைக்கூடாது.
நம்ம நேராக போய் கர்த்தர்கிட்ட சொல்லலாம், கர்த்தர்கிட்ட சொல்லலாம். நாம் போய் நம்ம குடும்ப விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது நம்ம குடும்பத்தை அவங்க அற்பகாரியமாக தான் பார்ப்பாங்க. நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லும்பொழுது நம்ம குடும்பத்தை திருத்துவார், மாற்றுவார், அவர் கேட்டபடி அந்த குடும்பத்தை கொண்டு வருவார். நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளையே அசிங்கப்படுத்தி கொள்கிறோம். கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தோட பிரச்சனையை பற்றி, வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, மௌனமாக இருங்க, ஆண்டவர் கண்டிப்பாக பதில் செய்வார். கடைசியாக ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த ஆபத்தான சூழ்நிலை காலங்களிலே ஆண்டவரே நீரே ஒருவரே எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அனுகூலமான வாசல்களை திறக்கப் போவதற்காக நன்றி. உலகம் ஆண்டவரே பிரச்சனையிலிருந்து விடுபடப் போவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்பது ஆண்டவரே சீக்கிரம் வெளியரங்கமாக போவதற்காக நன்றி. உமது மகிமை சீக்கிரமாக வெளியரங்கமாக ஆண்டவரே, ஆண்டவரே உமது கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே உலகம் உமது கிருபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே, மௌனமாயிருக்கிற காலத்திலே மௌனமாயிருக்க கிருபை செய்யுங்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.